ஸோ இந்த வழக்கில் இந்த மேல்முறையீட்டாளர் மூன்று மகள்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 1998 என்னுடைய அம்மா வாங்கியிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் நாங்கள்லாம் குடியிருக்கிறோம். 2011 என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, 2012 எங்களுடைய ஃபாதர் இறந்துட்டாங்க, இப்போது வந்து என்னுடைய பிரதர் செந்தில்குமார் என்பவர் வந்து எங்களை வந்து எவிக்ஷன் பண்ணுறது, வெளியேற்றுறதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கிறாரு, இதில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க. வணக்கம் நேயர்களே, பிரஸ் மீடியா லீகல் கிளப் சார்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சமூக சட்ட சேவை அமைப்பின் நிறுவனர் திரு K.M.Devan அவரிடம் உரையாட உள்ளோம். சார், கணவன் மனைவி பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க சார். அவர் மனைவி இறந்து போயிடுறாங்க, இறந்த பிறகு கணவன் அவருடைய மகன் பேரில் செட்டில்மெண்ட் ஈடு பண்ணுறாங்க சார். பட் அவங்களுக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு இதில் உரிமை உண்டா சார்? அந்த ப்ராப்பர்ட்டி தந்தை வந்து மகனுக்கு எழுதி வச்சுருக்காரு, அது செல்லத்தக்கதா இல்லையா சார்? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். சமீபத்தில் 1/9/2022 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பு அதோட ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன கேள்வியோட ஒத்து இருக்குது. ஸோ அந்த தீர்ப்பை நான் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் புரியும். அதில் சாந்தி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் செந்தில்குமார், ரெண்டு பேருமே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகள், அவங்களுக்குள்ள ஒரு பாகப்பிரிவு வழக்கு. அந்த வழக்கு வந்து சேலத்தில் நடந்தது. ஸோ சேலம் ட்ரையல் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பு என்ன கொடுத்துருந்தாங்க, ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க, இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வழக்கு வந்து சேலம் ட்ரையல் கோர்ட்டில் வந்து நடக்குது, சேலத்தில் நடக்குது. மூன்று சிஸ்டர் வந்து தன்னுடைய பிரதர் எதிர்த்து ஒரு பாகப்பிரிவின் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து ஈக்குவல் ஷேர் கேட்குறாங்க. அவங்க ஃபாதர் வந்து அவங்க அம்மா பேரில் ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, வீடு, அந்த வீட்டில் தான் அவங்க குடியிருக்காங்க. அந்த வீடும் ப்ளஸ் அவங்க அம்மாவோட ஜுவல்ஸும், அது இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு வந்து பூர்வீகமாக அவங்க அம்மா மூலமாக பார்ட்டிஷன் டூயின் மூலமாக அவங்க அப்பாவுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்குது. இந்த மூணு இந்த ரெண்டு சொத்தையும் ப்ளஸ் அந்த ஜுவல்ஸ் ஈக்குவலாக ஷேர் கேட்டு அவங்க வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த ஜுவல்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஜுவல்ஸுக்கு உண்டான ஆதாரம் எதுவுமே நீங்கள் காட்டலை, அதனால் அதை வந்து நான் பிரிச்சுக்கலாம், இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க, மறுத்துடுறாங்க. ரெண்டாவது வந்து அந்த சொத்து வந்து இந்த நீங்கள் இப்போ இருக்கிற சொத்து, இந்த பில்டிங்கில் இருக்கிறீங்களே, அந்த சொத்து வந்து ஃபாதர் வந்து அவரோட சுய சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்காரு, ஆனால் அவங்க மனைவி பேரில் வாங்கியிருக்கார், அவங்க ஒய்ஃப் பேரில் வாங்கியிருக்கார், அதனால் அதோடய ரியல் ஓனர் வந்து ஃபாதர் தான். அதனால் அவங்க மனைவி இறந்த பிறகு அவங்க ஃபாதர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய பையன் பேரில் ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிடறாரு அந்த சொத்து, அதனால் அதையும் பாகப்பிரிவினை பண்ண முடியாது. அவங்க ஃபாதருக்கு வந்து பூர்வீகமாக கிடைச்ச சொத்து இருக்குது, அந்த சொத்தில் வேணால் ஈக்குவல் ஷேர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த தீர்ப்பினை எதிர்த்து அந்த மூணு சிஸ்டர்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் ஜட்ஜ் சேலம், அங்கே வந்து இந்த கேஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் அப்பீல், ஃபஸ்ட்டு முதல் மேல்முறையீடு நடக்குது. அங்கேயும் வந்து கீழ் நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியானது தான் என்று தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த தீர்ப்பை எதிர்த்து அந்த மூணு சிஸ்டர், மூணு பேருமே பெட்டிஷனர் பிளைண்டிஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு தாக்கல் செய்கிறாங்க. இந்த இரண்டாவது மேல்முறையீடு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு வி.எம். வேலுமணி மற்றும் திரு எஸ் சவுந்தர் அவங்க முன்னிலையில் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பீலண்ட் மேல்முறையீட்டாளர் என்ன சொன்னாங்க, ரெஸ்பாண்டன்ட் என்ன சொன்னாங்க, என்ன தீர்ப்பு வழங்கியது பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வழக்கில் இந்த மேல்முறையீட்டால் மூன்று மகள்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 1998 என்னுடைய அம்மா வாங்கியிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் நாங்கள்லாம் குடியிருக்கிறோம். 2011 என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, 2012 எங்களுடைய ஃபாதர் இறந்துட்டாங்க, இப்போது வந்து என்னுடைய பிரதர் செந்தில்குமார் என்பவர் வந்து எங்களை வந்து எவிக்ஷன் பண்ணுறது, வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாரு, இதில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வழக்கில் ரெஸ்பாண்டன்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க இல்லைங்க, இந்த சொத்து பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அப்பா தான் சுயமாக சம்பாதிச்சு வாங்கின சொத்து, என்னுடைய அம்மா பேரில் வாங்கினாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து எந்தவித சோர்ஸ் இன்கம் எதுவும் கிடையாது, எந்த ஒரு வருமானமும் கிடையாது, அவங்க பேரில் பினாமி பேரில் வாங்கியிருக்காரு, அதனால தான் எங்கள் அம்மா இறந்த பிறகு என்னுடைய அப்பா அந்த ஃபாதர் வந்து என் பேரில் செட்டில்மெண்ட் எழுதி வச்சிட்டா இருங்க, அதனால் இந்த சொத்து வந்து நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணக்கூடாது அப்படின்னு அவருடைய வாதத்தை வைக்கிறார். இந்த வழக்கை ஆராய்ந்த நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு கோப்புகள் பார்க்கும்போது
இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணையில் அவருடைய பிரதர் செந்தில்குமார் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த நகை வந்து எல்லாமே வந்து என்னுடைய சிஸ்டருங்க தான் எடுத்தாங்க, எங்கள் அம்மாவோட நகரெல்லாம் வந்து என்னுடைய சிஸ்டர் தான் எடுத்து வச்சுக்கினாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய அப்பா வந்து அவங்ககிட்ட போய் கேட்டு பஞ்சாயத்து பண்ணி எல்லா நகையும் எங்கள் அப்பா வாங்கி வச்சுக்கினார். எங்கள் அப்பா வந்து என்னுடைய கஸ்டடியில் தான் இருந்தாங்க இறக்குற வரைக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்போது அந்த நகைகள் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது அனுதாபம் வந்துடுது. நகைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தெரியாது இல்லைன்னு சொன்னவர் இப்போது அந்த நகைகள் வந்து பஞ்சாயத்து பண்ணி என்னுடைய அப்பா தான் எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டில் வச்சுக்கிறாரு, எங்கள் அப்பா நான் தான் என் கஸ்டடியில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது இந்த நகைகள் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திடுறாங்க. பினாமி ஆக்ட் 1988 த பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை எனி பேர்சன் இன் த நேம் ஆஃப் இஸ் ஒய்ஃப் ஆர் டாட்டர் அன்மேரிட் டாட்டர் இட் ஷால் பி ப்ரெசீம்டு அன்லெஸ் த கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டு. த சேம் ப்ராப்பர்ட்டி ஹேட் பின் பர்ச்சேஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஒய்ஃப் ஆர் அண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து ஒய்ஃப் பேர்லேயோ இல்லை அன்மேரிட் டாட்டர் பேர்லேயோ எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து தகுந்த காரணம் வந்து ப்ரூஃப் பண்ணலன்னா எதற்காக எழுதி கொடுத்த இந்த தகுந்த காரணம் எழுதி ப்ரூஃப் பண்ணாமல் இருந்தால் அவர்களுக்கு பெனிஃபிட்காக தான் எழுதி கொடுத்தோம் என்று அனுதாபம் கொள்ளலாம் என்று சொல்கிறது. இதன்படி பார்த்தால் அவர் வந்து அவருடைய அந்த ஃபாதர் வந்து ஒய்ஃப் பேரில் எழுதி கொடுத்துட்றாரு. ஒய்ஃப் வந்து எல்லோருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க, ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் செட்டில்மெண்ட் வந்து பையன் பேரில் எழுதி கொடுத்தது வந்து செல்லாது, ஏன்னா அவருக்கு வந்து உண்டான சேர் வேணால் எழுதி வைக்கலாம் தவிர ஒட்டு மொத்தமாக அந்த ப்ராப்பர்ட்டியே வந்து பையன் பேரில் எழுதி கொடுத்தது வந்து செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் கருதுகிறார். அதே போல் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஜுவல்ஸ் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது, அதுலேயும் ஈக்குவல் சார் கொடுக்கணும் என்றும் அவங்க தங்கியிருக்கிற வீடு வந்து அவருடைய ஃபாதரோட சேர் தான் பையனுக்கு போகும். பையனுக்கு ஒரு சேர் இருக்குது, அவங்க ஃபாதருக்கு வந்து ஒரு சேர் இருக்குது, அந்த ரெண்டு சேர் வந்து பையனுக்கும் மீதி வந்து சார் வந்து இந்த மூன்று மகள்களுக்கும் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பூர்வீகமாக அவங்க அப்பா கிடைத்த சொத்தும் ஈக்குவல் சார் எல்லாருக்குமே இருக்குது என்று ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு வந்து நீதியரசர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. சார், இந்த பாகப்பிரிவினை வழக்கை பற்றி மக்களுக்கு புரியும்படி மிக அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீர்கள் சார். பிரஸ் மீடியா லீகல் கிளப் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி நன்றி சார்.